லண்டனில் வெஸ்ட்மின்ஸ்டர் அரங்கில் வைக்கப்பட்டுள்ள பிரிட்டன் அரசி இரண்டாம் எலிசபெத்தின் உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினார். மறைந்த பிரிட்டன் இளவரசி இரண்டாம் எலிசபெத்தின் உடலுக்கு நாளை இறுதிச் சடங்குகள் நடைபெறுகின்றன. இதில் பங்கேற்பதற்காக உலக நாடுகளின் தலைவர்கள் லண்டன் விரைந்துள்ளனர். இந்தியாவின் சார்பில் அஞ்சலி செலுத்துவதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று லண்டன் புறப்பட்டுச் சென்றார். வெஸ்ட்மின்ஸ்டர் அரங்கில் வைக்கப்பட்டுள்ள ராணி இரண்டாம் எலிசபெத்தின் உடலுக்கு அவர் இந்திய மக்களின் சார்பில் இன்று அஞ்சலி செலுத்தினார். வெஸ்ட்மின்ஸ்டர் அரங்கத்தில் ராஜமரியாதையுடன் ராணியின் உடல் மேடையில் வைக்கப்பட்டுள்ளது. ராணியின் உடல் வைக்கப்பட்டுள்ள பெட்டி அலங்கரிக்கப்பட்டு அவரின் புகழ்பெற்ற கிரீடம் பெட்டியின் மேல் வைக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை அதிகாலை வரை ராணியின் உடல் வெஸ்ட்மின்ஸ்டர் அரங்கத்தில் வைக்கப்பட்டிருக்கும். அதன் பின்னர் இறுதி சடங்கிற்காக ராணியின் உடல் வெஸ்ட்மின்ஸ்டர் அபே பகுதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்படும். ராணியின் இறுதி ஊர்வலத்தின் முடிவில் 2 நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்படும். அப்போது விமானங்களால் ஒலி இடையூறு ஏற்படுவதை தவிர்க்க நாளை காலை மணி 11:40 முதல் மதியம் 12:10 மணி வரை விமானங்கள் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இறுதி ஊர்வலத்தை இங்கிலாந்து மக்கள் நேரடியாக பார்க்க ஏதுவாக திரையரங்குகள், பொது இடங்களில் காணொலி வசதிகள் செய்யப்பட்டுள்ளன.